அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் டூ ரிசல்ட் அண்ட் குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்துட்டு கண்டினியூஸாக பர்சனலாக மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தீங்க, எப்போ சார் வர சான்சஸ் இருக்குது அப்படின்றது. அதை அடிப்படையில் தான் வந்துட்டு ஒரு வீடியோவே போடலாம். குரூப் டூ ரிசல்ட் எப்போ வரும், குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போ வரும், அண்ட் வந்துட்டு ஒருவேளை வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, அப்படி ஒருவேளை வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனோட எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் வந்து குறைய சான்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எங்களுக்கு நிறையா வீடியோஸ் போடணுன்ற உத்வேகத்தை அளிக்கும். ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ டிஎன்பிசியிலேருந்து அஃபீஷியலாக வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு குரூப் டூ ரிசல்ட்டை பற்றியும் குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பற்றியும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன சார் அப்டேட் அப்படின்னு பார்த்தா, குரூப் டூ ரிசல்ட் என்னென்னா, குரூப் டூ பேப்பர் வந்துட்டு வேலிடேஷன் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருச்சாமா. குரூப் டூ வந்து பேப்பர் திருத்தும் பணி வந்துட்டு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னென்னா, அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை ஒட்டி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேஷன் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அக்டோபர் எண்டுக்குள்ளேயே வர சான்சஸ் இருந்திருக்கும். இப்போ அந்த அப்டேஷன் போய்கிட்டு இருக்கனால நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் எப்போ சார் வரும் அப்படின்னா, நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு குரூப் டூ ரிசல்ட்டுக்கான அறிவிப்பு வர வெளி அதிகபட்ச மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் குரூப் டூ ரிசல்ட்டு, சாரி, குரூப் டூவில் வேகன்சி இப்போ இன்க்ரீஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரூப் டூவில் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு குறைவு தான். ஓகேங்களா சார்? அடுத்து நம்ம குரூப் ஃபோரை பார்க்கலாம். சரி சார், குரூப் ஃபோர் வந்துட்டு அப்போ எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் டூ வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே குரூப் ஃபோரோட அடுத்து வேலிடேஷன் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து குரூப் டூ வேலிடேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே சார், வேலிடேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 40 டேஸ்லேருந்து 45 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து டிசம்பரோட எண்டில் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. எப்போ வரும், டிசம்பர் எண்டில் ஆர் வந்துட்டு ஜான் ஃபஸ்ட்டு வீக்கில் வருவதற்கான குரூப் ஃபோர் ரிசல்ட் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அப்போ குரூப் ஃபோரில் வந்துட்டு குரூப் டூவில் வந்து வேகன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா ஆகும். அது வந்துட்டு எப்படின்னா, நம்ம அந்த மெயின்ஸ் எழுதி முடித்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குரூப் ஃபோர்லேயும் சேம் கான்செப்ட் தான், இப்போ இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம அந்த கவுன்சிலிங் ரேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து சிவிலாம் முடிச்சக்கப்புறம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சக்கப்புறம் ஒரு வேகன்சி வந்து ஒரு 1000 தான் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுலேயுமே, குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும், 1000 வேகன்சிகள் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நிறைய பேர் க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அப்போ நம்ம இங்கே கட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கீங்களா, எவ்வளோ வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பலாம் இப்போ ஃபிலிம்ஸில் வந்து குறையாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபிலிம்ஸ் ரிசல்ட் முடிஞ்சுட்டு மெயின்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறனால உங்களுக்கு குரூப் டூவில் கட் ஆஃப் குறையாது. பட் குரூப் ஃபோரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பெண்கள் தான் குறையும். ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு வினா மட்டும்தான் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1000 வேகன்சி வந்திருக்கு, என்ன சார் 1000 வேகன்சிக்கு ஒரு மதிப்பெண் தான் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவ்வளோ தான் குறையும். ஏன் அப்படின்னா, குரூப் ஃபோராக இருக்கும், அது வந்து காம்படிஷன் லெவல் ஹை. ஒரு கொஸ்டின்லேயே வந்து அவ்வளோ பேர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு மதிப்பெண்கள் மட்டும்தான் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனல் சார்பாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் வந்துட்டு குரூப் டூ மெயின்ஸ் ஓரியன்டாக வீடியோஸ்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் வந்துட்டு தமிழ் வந்து டீட்டெயில்டு நோட்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் டீட்டெயில்டாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு சயின்ஸ் சீரீஸில் ஒரு ரிவிஷன் ஃபேக்டர் அடிப்படையிலையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்களை நிறைய நம்ம வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வேளை ஜிகேவும் ஃபுல் சீரியஸ் கொடுக்க போகிறோம் நம்ம ஃப்யூச்சரில். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ. உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.